சார் இங்க பாருங்க சார் மிஸ்டர் இப்படி வந்து மறை விபத்து காய சிகிச்சைக்கென புதிய கொள்கை அறிவிக்கப்படும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம சட்டமன்றத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதாவது ஒரு புதிய பாலிசி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் அதற்கு கடந்த சட்டமன்றத்தில் அறிவித்ததற்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்து இப்போ அந்த நியூ பாலிசியை முதன் முதலாக இப்போ நம்ம நடைமுறை கொண்டு வரோம். அதாவது தமிழ்நாடு ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் இனிஷியேட்டிவ் தாய் அப்படின்ற ஒரு இந்த திட்டம் மொத்தம் 120 கோடி ரூபாய் வந்து இப்போ ஏற்கனவே 112 கோடி, இப்போ ஒரு கூடுதலாக 8 கோடி, 120 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறோம். இனி தமிழ்நாடு முழுக்க 68 இடங்களில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளையும் சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது ஹைவேல இருக்கக்கூடிய விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய மருத்துவமனைகளை என்ன விஷயம்னா கேஷுவாலிட்டி அப்படின்ற கான்செப்டை மாற்றி அவசர சிகிச்சை பிரிவுன்ற கான்செப்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு மூணாக பிரிக்கிறோம், அவசரத்தை மூணாக பிரிக்கிறோம். இந்த அவசரன்றது ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது, ஆக்சிடென்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், ஒரு பாய்சன் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரோக் இருக்கலாம். போத் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் எமர்ஜென்சியை மூணாக பிரிக்கிறோம். அதாவது வந்து எமர்ஜென்சி, இமீடியட், அப்புறம் வாக்கின் அப்படின்ற மாதிரி ரெட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சினா ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து கிரீன், அப்புறம் அதுக்கடுத்து எல்லோ, அதுக்கடுத்து கிரீன் மூணாக பிரிக்கிறோம். ஸோ இதை முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எம்எம்சியில் ஒரு மாடலாக வந்து இன்றைக்கி நம்ம திறந்துருக்குறோம். இனி அவசர சிகிச்சைக்கான நம்ம சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வர்றப்ப மூணாக பிரிப்போம். இந்த கோல்டன் அவரை அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ரெட் கேட்டகரியாகவும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோ கேட்டகரி, கிரீன் கேட்டகரியை நம்ம மூணாக பிரிப்போம். இதில் வந்து நம்ம சிஎம்சி வெள்ளூர்லையும் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இந்த செவிலியர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். அவர் டாக்டர்ஸ் ஆர் வெல் ட்ரைன்ட், ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி வெல் ட்ரைன்ட் இன் எய்ம்ஸ் அண்ட் சிஎம்சி, அண்ட் வி ஹேட் ஏ எம்ஓஇ வித் ஆஸ்திரேலியன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். வேர்ல்டில் பெஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவோட எமர்ஜென்சி கேர் தான் முக்கியம். அதனால் அவங்களோட நம்ம வந்து கான்ஃபரன்ஸும் நடத்தி அவங்களோட ஒரு டைப் பண்ணி அவங்க கைட்லைன்ஸ் படி வெல் டெவலப்ட் நேஷனில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எமர்ஜென்சி கேரை செட்டப் பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த 68 சென்டரில் ஃபஸ்ட்டு சென்டரை இன்றைக்கி எம்எம்சியில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் அவசர சிகிச்சை பிரிவு என்று வரக்கூடிய போத் மெடிக்கல் அண்ட் எமர்ஜென்சி நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு ஒரு அதிநவீன தாமதம் இல்லாமல் கட்டணம் இல்லாமல் ஜீரோ டிலே கான்செப்டில் மூணு பிரிவாக பிரித்து அவர்களை சிகிச்சை அளிப்பதற்கு நம்ம எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரியான 29 சிறப்பு படுக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் கான்செப்ட். சார், இப்போ டெங்கு விஷயத்தில் மத்திய குழு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதாவது எலிசா பரிசோதனை மையத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல, அப்புறம் அந்த மலித்தியான்ற மருந்தை வந்து தமிழகத்தில் மக்களுக்கு கொடுக்கல, அப்புறம் குடிநீர் வளங்களை வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு இதுதான் வந்து அந்த அதாவது இன்னும் மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு நேரடியாக வந்து செய்தியை நானும் பார்த்தேன், மத்திய அரசுலேருந்து நேரடியாக எங்களுக்கு இன்னும் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கலை. பொதுவாக வந்து அவங்க நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அங்கே மத்திய அரசோடு நம்ம தொடர்பில் தான் இருக்கிறோம். அதாவது உங்களுக்கே தெரியும், அவங்க மத்திய குழு வந்த பொழுது இங்கே வந்து இதே எம்எம்சி மருத்துவமனையில் நீங்கள் பத்திரிகையாளர் நீங்களாம் வந்திருந்தீங்க, உங்கள்ட்ட கேட்ட கேள்வி கூட அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, வெரி வெல் தேர் டூயிங். எம்எம்சியில் கூட நம்ம டாக்டர்ஸ் டீம் வந்து டெங்கு பொறுத்த வரைக்கும் தேர் டூயிங் வெரி வெல், தேர் ஃபாலோயிங் த ப்ரோட்டோக்கால் அருமையாக பண்ணுறாங்கன்னு பாராட்டினாங்க, பத்திரிகையாளர் முன்னு தான் பாராட்டினாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்து சில அறிவுரைகளை, அதாவது அறிவுரைகளை, சில கருத்துக்களை, ரெக்கமெண்டேஷன்ஸை எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அதில் பல விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் தான், மேலத்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். 4000 லிட்டர் நம்மள்ட்ட மேலத்தேன் ஸ்டாக்கில் இருக்குது. அவங்க வந்து சென்னையில் மட்டும் ஒரு இடத்துல 40,000 44,000 லிட்டர்ஸ் நம்மள்ட்ட வந்து ஸ்டாக்கில் இருக்குது.
அதே போல உங்களுக்கு வந்து நம்ம எலிசா தமிழ் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான எலிசா சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. என்ன சொன்னோன்ற டெஸ்ட் பண்ணுறோம், அது எடுத்தோடனே பண்ணுவோம். அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஐஜிஎம் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம் ஃபைவ் டேஸ். அதனால் அதையும் அவங்க அப்சர்வ் செய்யல, கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் நிபுணர்கள் இருக்கிற சொல்கிற கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கொண்டு இன்னும் வருங்காலத்தில் நம்ம சிறப்பாக கொண்டு வருவோம். அதில் ஒன்றும் இல்லை, அவங்க நான் பல விஷயங்களை பாராட்டியிருக்கிறாங்க. இந்த கருத்துக்களையும் மேலோட்டமாக சொல்லிக்கிறாங்க. இந்த கருத்துக்களும் நல்ல கருத்துக்களும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏற்கனவே நடைமுறை இருக்குது. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், மத்திய குழு வந்து நமக்கு பார்வையிட்டாலும் அவர்கள் வந்து பார்வையிட்டு இப்போ அறிக்கை நீங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 15 நாளில் டெங்கு கட்டுப்படுத்தப்படணும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சொன்னேன். 15 நாளில் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி நம்ம அதை கட்டுப்படுத்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மலத்தேனும் பயன்படுத்துகிறோம், பயிர்த்திறனும் பயன்படுத்துகிறோம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த அதை மட்டும் நான் ஒரு கிளாரிஃபை பண்ணுறேங்க. மத்திய குழுவோட நம்ம ரெகுலர் தொடர்பு, அவங்க வந்து பலசரவாக்கத்தில் போகும்போது அதில் மட்டும் மலத்தேன் அவங்க இன்னைக்கு கூட தொலைபேசியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் சென்னையில் பலசரவாக்கத்தை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க அவங்களே சேலத்தில் நாங்களே பார்த்தோங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மலத்தேன் யூஸ் பண்ணலன்னு நாங்கள் சொல்லலை. டிபிஹெச் பொறுத்தவரையோ டிஎன்எம்எஸ்சியில் மலத்தியானும் இருக்குது, பைரத்தின் பைரத்தின் வந்து ஒரு வெஜிடபிள் பேஸ்டு இது இது இரவு நேரங்கள் அதே மாதிரி லைட் இருக்கும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த சஜஷன் தான் என்ன சொன்னால், சன்லைட்டில் இருக்கும்போது நீங்கள் மலத்தியான் சென்னை மாநகராட்சியில் மற்ற பகுதியிலையும் யூஸ் பண்ணுவாங்க. சென்னை மாநகராட்சியும் பொது சுகாதாரத்தை கொடுக்குறாங்க. அதுதான், ஸோ தமிழ்நாடு முழுக்கும் மலத்தியான் பயன்படுத்தலைன்னு கருத்து இல்லை. இரண்டாவது, எலிசா முறை நம்ம பயன்படுத்தலைன்னு சொல்ல அவங்க சொல்கிறது, நம்ம டெங்குவை முதல் 3 நாளில் கண்டுபிடிக்கிறதுக்கு NS1 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5வது நாளில் ஐஜிஎம் டெஸ்ட்டு, ஏற்கனவே டெங்கு இருந்தால் ஐஜிஜி டெஸ்ட்டு. அவங்களோட கருத்து என்னென்னா, அந்த NS1 டெஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் NS1 படுத்த டெஸ்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் நம்ம வந்து ஐஜிஎம் டெஸ்ட் பண்ணும்போது டபுள் கவுண்டிங், ஒரே நபருக்கு 2 தரம் டெங்குங்கிற மாதிரி கணக்கீடு போகிறது, அதை நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். 3வது, அவங்க குறிப்பாக அவங்களோட மெயின் அப்சர்வேஷன் என்னன்னா, கிளைமேட்டிக் ரீசன்ஸ், ஒரு நம்ம சுற்றுப்புற சூழல் காரணமாக தண்ணி பற்றாக்குறை இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்து டைரக்டர் EMRI டெல்லியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதோட அபிஷியல் காப்பி எங்களுக்கு பேரலாக வரும். ஆனால் மத்திய மாநில அரசாங்கம் தொடர்ந்து தொலைபேசி நேரடி தொடர்பில் இருக்கும்போது இந்த ரெக்கமெண்டேஷன், அதே மாதிரி அவங்க அந்த ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், சில தனியார் மருத்துவமனைகளில் கூடுதலாக ஐவி ஃப்ளூயிட், அதெல்லாம் நாங்களே சொல்கிற கருத்தை தான் உள்வாங்கி கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தட் டெங்கு வந்த உடனே ஊசி போட்டு ஐவி ஏற்றணும், அந்த மாதிரி ஆக்கப்பூர்வ ப்ரோட்டோகால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. ப்ரோட்டோகால் இன்ஃபேக்ட் அவங்க வந்து நம்மளோட செல் கவுண்டரை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸுக்கு அதை எக்ஸாம்பிளாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் ரிப்போர்ட்டுங்க. மத்திய மாநில அரசோட ரிப்போர்ட் வந்து நம்மளை ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஆண்டும் பொதுமக்களுக்கு இந்த இது வாயிலாக நான் என்ன சொல்கிறோம், இந்த 3 மாதம் நம்ம பன்றி காய்ச்சலுக்கு அலர்ட்டாக இருந்து கை கழுவி பழக்கம் வைக்கணும். அதே மாதிரி பப்ளிக் ஓனர், பொது சுகாதாரத்தில் பப்ளிக் ஓனர்ஷிப் இருக்கணும், தொடர்ந்து கண்காணிப்பு. இப்போ நம்ம குளிராக இருக்கிறதுனால லெக்கு கொசுவின் வளர்ப்பு இடங்கள் அழிந்து போயிருக்கோம். ஆனால் மறுபடியும் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நம்ம கண்காணிப்பில் இருக்கணும். போன்றவை நம்ம பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் வாயிலாக தான் அதன் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பணிகள் ஒருங்கிணைப்பு காரணமாக நல்லா குறைஞ்சிருக்கு. 20,000 காய்ச்சல் உள்நோயாளிகளின் நிலைமை இன்னைக்கு 4,000 குறைஞ்சிருக்கு. வார்டு எம்டியா இருக்கு, எம்டியா இருக்கு. நான் மதுரையில் போகும்போது தமிழ்நாடு முழுக்க காய்ச்சல் வார்டுகள் வந்து தயார் நிலையில் இருக்கு, எம்டியா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து 15 நாளில் உங்களுக்கு கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் கட்டுப்படுத்திடும். அதில் இன்னும் இந்த தாய் கான்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இது இதையும் தயவுசெய்து பொதுமக்கள் பொதுமக்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, சர்ஜிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, அதாவது ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, ஒரு பாய்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆக்சிடென்ட் ட்ராமாவாக இருந்தாலும் சரி, நோயாளியாக 108 ஆம்புலன்ஸ் பிக்கப் பண்ணவுடனே அங்கேருந்து ஒரு ப்ரீ அரைவல் இன்டிமேஷன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ECR ரோட்டில் பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறாங்கன்னா, அவங்க ராயப்பேட்டைக்கோ அல்லது MMC-க்கோ வர்றாங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே அந்த நோயாளிக்கு வந்து இந்த எமர்ஜென்சிக்கு தேவைப்படுமா, ரெட்டு தேவைப்படுமா, க்ரீன் தேவைப்படுமா, எல்லோ தேவைப்படுமான்றத ப்ரீ அரைவல் இன்டிமேஷன், ஏற்கனவே வருவதற்கு முன்னாடி நோயாளியுடைய நிலையை இங்கே இருக்கக்கூடிய மொபைல் மூலமாக, எங்களுடைய இன்டர்னல் ஆப் மூலமாக, இந்த ஆப் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த நோயாளியை கரெக்டாக அசஸ் பண்ண நோயாளியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க. அப்போ தாமதமில்லாத ஒரு உயர்ந்த சிகிச்சையை அவர்களுக்கு வழங்க முடியும். இது எங்களோட இன்டர்னல் ஆப்பு.
இந்த ஆப் வந்து நம்ம ஆஸ்திரேலியன் டீம் வந்தப்ப நம்ம இதை வந்து நாங்கள் வந்து அதை ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக என்னென்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை விபத்துகள் நடக்குது, எத்தனை எமர்ஜென்சி வருது அப்படின்ற ரிப்போர்ட் வந்து எங்கள்கிட்ட வந்துடும். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த 68 சென்டரில் எத்தனை ட்ராமா, இப்போ எத்தனை வந்து நம்மள்கிட்ட வந்து அசால்ட்டு, எத்தனை ஹெட் இன்ஜுரி அப்படின்ற ஒரு தகவல், எத்தனை மயக்கார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற தகவல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எத்தனை எமர்ஜென்சி அப்படின்றது வந்து எங்கள்கிட்ட இன்டர்னலாக சென்சஸ் வந்துடும். அதன் மூலமாக அந்த குவாலிட்டியை நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் ஒரு தரத்தை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும், தரத்தை உயர்த்த முடியும். இதெல்லாம் வந்து இந்திய அளவில் எந்த மாநிலமும் இதுவரை செயல்படாத ஒரு புதிய முதன் மாதிரியான ஒரு முன்னோடியான திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுகாதாரத்துறை இது போன்ற ஒரு முதன்மையான முன்னோடியான திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலமும் செயல்படுத்தலை. இதன் மூலமாக வந்து இந்த எனி எமர்ஜென்சியை இனிமேல் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மிக